சங்கடகரமகாகணபதிக்கு ஜெய். அன்பு சார்ந்த பக்தகோடிகளே, வருகின்ற 7ஆம் தேதி என்று சனிக்கிழமை என்று விநாயகர் சதுர்த்தியானது உலகமெங்கும் இந்து மகாஜனங்கள் யாவரும் வழிபடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி என்று கூறுவார்கள். இந்த ஆவணி மாதத்திலே அமாவாசை முடிந்து வளர்பிறை சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய சுக்ல சதுர்த்தி புண்ணிய தினமான அன்றைய தினத்தில் விநாயகர் சதுர்த்தி வைபவமானது உலகமெங்கிலும் ஆலயங்களிலும் அவரவர்கள் இல்லத்திலும் இந்த விநாயகர் வழிபாடானது சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு விதமான விநாயகர் வழிபாடானது நடைபெற்று வருகிறது. அவ்வகையிலே இவ்வாண்டும் நம்முடைய சிங்கப்பூர் ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆலயத்திலே செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவிலே விநாயகர் பெருமானுக்கு மகா கணபதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து விதமான சங்கடங்கள்லாம் நிவர்த்தி அடைய வேண்டும் என்று இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானின் மூல மந்திரம் காயத்ரி மந்திரம், வேத மந்திரம், மாலா மந்திரம் போன்ற மந்திரங்களினாலும் கணபதி உபனிஷத் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கொண்டு விநாயகர் பெருமானுக்கு அக்னியிலே ஆகுதிகள் இடப்பட்டு விசேஷமான திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள், இரவு நேரங்களிலே விநாயகர் பெருமானுக்கு உற்சவ விக்கிரகங்களுக்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டு ஆலயத்தை பலமாக வந்து அனைவருக்கும் விநாயகர் பெருமானின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று பக்தர்கள் யாவரும் தங்களுடைய இல்லங்களிலே விநாயகர் சிலை, களிமண் விநாயகர் என்று சொல்லுவார்கள். எப்படி பார்வதி தேவியானவள் தன் தேகத்தில் இருந்து உருட்டி அம்பாலானவள் ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்நானத்திற்கு செல்வதற்கு முன்பாக காவலுக்காக அந்த அழுக்கையை எடுத்து தன்னுடைய தேகத்திலிருந்து அந்த அழுக்கை எடுத்து பிடித்து காவலுக்கு வைக்கிறார், அவர் தான் விநாயகர் என்று கூறுவார். அதுபோன்று விநாயகர் பெருமான் நாம் எந்த உருவத்திலே பிடித்து வழிபடுகின்றோமோ அவ்வுருவ உருவத்திலே விநாயகர் பெருமான் பிரத்யட்சமாக எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கின்றார். கோஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்நானத்தில் நாம் விநாயகர் பெருமானை பிடித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. அதேபோன்று களிமண்ணிலே விநாயகரை பிடித்து அந்த விநாயகர் உருவமாக நம்முடைய இல்லங்களிலே வைத்து விநாயகரை வழிபட வேண்டும். ஆகமத்திலே விநாயகம் நமஸ்கிருத்திய குட்டனம் பஞ்சவாரகம் என்று ஆகம வாக்கியங்கள் கூறுகின்றன. விநாயகரை நாம் வழிபடுகின்ற பொழுது 5 முறை தலையிலே இப்படி குட்டி கொள்ள வேண்டும். இப்படியாக 5 முறை நாம் குட்டி கொள்வதனாலே அமிர்தம்ய சுஷும்னாயாம் சரிதா மிவசாகரம், இந்த அமிர்தம் நம்முடைய தேகங்களிலே நரம்புகள் பாதத்திலிருந்து தலைவரையிலே பாதாதி கேசபர்யந்தம் மஸ்தகாந்தம் என்று கூறுவார்கள். அந்த மஸ்தகம் என்று சொல்லக்கூடிய தலையிலே நாம் இப்படி 5 முறை விநாயகர் பெருமானை குட்டி கொள்கின்ற பொழுது அமிர்தமானது நம் தேகம் உள்ள வியாபிக்கின்றது, நமக்கு ஒரு புத்து உணர்வு கிடைக்கிறது. அப்படியாக 5 முறை தலையிலே குட்டி கொண்டு தோப்புக்கரணம் என்று சொல்லக்கூடிய 2 காதுகளையும் விரல்களால் பிடித்து கொண்டு விநாயகர் பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு விநாயகர் பெருமானை மந்திரங்கள் தனக்கு தெரிந்த சுக்லாம்பரதனம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் முதல் மந்திரமான அந்த மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். அல்லது வக்ரதுண்ட மகாகாயா என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி தமிழில் 5 கரத்தனை யானை முகத்தனை இப்படியாக பல மந்திரங்கள் உள்ளன. அந்த மந்திரங்களை சொல்லி விநாயகரை வழிபட்டு விநாயகர் பெருமானின் அனுகிரகத்தை பெற்று நம்முடைய அனைத்துவித மனசங்கடங்கள் நிவர்த்தியடைந்து காரிய சித்திகளை கொடுக்கின்ற விநாயகர் பெருமானின் அனுகிரகத்தை பெற்று நம்முடைய
இல்லங்களிலும் வியாபார ஸ்தலங்களிலும் ஏற்படுகின்ற கந்திரட்டி தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடைந்து விநாயக பெருமானின் பரிபூர்ண அனுகிரகத்தோடும் நம்முடைய குடும்பம் வாழையடி வாழையாக செழித்து வாழ வேண்டுமென்று இந்த விநாயக சதுர்த்தியிலே தியானிக்கவும் எப்படி திரிபுர சம்ஹாரமூர்த்தி என்று சொல்வார்கள் பரமேஸ்வரன் திரிபுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்வதற்காக ரதத்திலே ஏறுகின்றார் அந்த ரதத்திலே சக்கரம் என்று சொல்லுவாங்க அந்த சக்கரத்திலே அச்சு இருக்கும் அந்த அச்சானது முறிஞ்சிடுது அதை தான் திருப்புகளில் சொல்லுவாங்க முப்புறம் எரி செய்த அச்சிவன் நுரைததம் அச்சது பொடி செய்த அதிதீரா முப்புறத்தை சம்ஹாரம் செய்கின்ற பொழுது 33 கோடி தேவர்களும் வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் இருமாப்புன்னு சொல்லுவார்கள் அதான் நம்மதால் தான் நம்ம ரதம் ஓட்டுறதுனால தான் இந்த ரதம் இன்றைக்கி ஓட்டுறதுனால தான் வந்து இந்த சம்ஹாரம் நடக்க போகுது அப்படி ஒருத்தரும் தேவாதி தேவர்களாக நினைக்கின்ற பொழுது பரமேஸ்வரன் அந்த ரதத்திலே காலை வைக்கின்ற பொழுது அச்சு முறிகிறது ஓ நம்முடைய முதல் விநாயக பெருமானை வணங்கவில்லை என்று சிவபெருமானே அந்த நேரத்திலே விநாயகரை வணங்கிவிட்டு அந்த ரதத்து மேலே காலை வைத்து எழுதி வதம் செய்கின்றார் அந்த வதம் செய்கின்ற பொழுதும் எந்த ஒரு அம்பு எதுவுமே தொடுக்கவில்லை ஒரு பொன் சிரிப்பு சிரிக்கின்றார் அந்த சிரிப்பிலே அவர் சாம்பலாகிவிடுகின்றார் அனைவரும் என்னவோ யுத்தம்லாம் பெருசாக நடக்கும் நினைச்சிட்டுருக்காங்க தேவாதி தேவர்கள்லாம் எல்லாரோடைய இதையும் பரமேஸ்வரன் நல்லவர் ஒரு பொன் சிரிப்பு அப்படி சிரித்து அந்த திருபுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன அப்பேர் பெருமை வாய்ந்த விநாயக பெருமானை எந்த ஒரு காரியங்கள் துவங்கினாலும் நாம் முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வணங்கிதான் அனைத்து காரியங்களும் துவங்க வேண்டும் என்று வேத ஆகமங்கள் கூறுகின்றன ஆகவே நம்முடைய இல்லத்திலே அனைவரும் இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடினை சிறப்பாக செய்து விநாயக பெருமானின் அனுகிரகத்தோடும் இந்த லோகத்தில் துர்பிக்ஷம் என்று சொல்லக்கூடிய விவசாயம் மழையானது கிடைக்கப்பட்டு தன தானியங்கள் அபிவிருத்தி அடைந்து வருண தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடைந்து நாடும் நகரமும் செழிப்போடு வாழ வேண்டும் என்று ஸ்ரீ விநாயக பெருமானை மனதிலே தியானித்து அனைத்து பக்தர்களும் இந்த விநாயக சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஹரஹர நம பார்வதீபதயம் ஹரஹர மகாதேவாம் சங்கடகர மகாகணபதிக்கு ஜெய ஜயாம் ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரிணே வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீகணேசாய மங்களம்